அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் அனைவருக்கும் பொதுவான ஒரு சிறப்பான தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மண்டல விரதம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் விரதம் இருந்து கடவுளை வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இவை மூன்றும் சேர்ந்தது தான் 48 நாட்கள். அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து அருள் புரிவது ஆதி மூலமாகிய கடவுள் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த கடவுளின் உத்தரவுப்படி இந்த கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் ஆட்சி புரியுது. அப்போது இந்த கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்களோட அருளை பெறுவதற்காக இந்த 48 நாட்கள் விரதம். அப்படி விரதம் இருந்து அதன் பிறகு உங்கள் இஷ்ட தெய்வங்களையோ அல்லது பிற கடவுள்களையோ வணங்கும்போது உங்களுக்கான பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அதற்குண்டான பலன்களை இறைவன் அருள்கிறார் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஆதி நாராயண பெருமாள் ஆலயம்தான் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் என்கண் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு உண்டான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்பது நிச்சயமான உண்மை. உங்கள் நட்சத்திரத்துக்குரிய கோவிலுக்கு வருடம் ஒரு முறை உங்களுக்குரிய நட்சத்திர தினத்தில் சென்று வருவது மிகவும் சிறப்பு. அப்படி வருடம் ஒரு முறை செல்ல முடியாதவர்கள் முதல் முறை செல்லும்போது ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை முடிந்து எடுத்து அதை இறைவனோட பாதத்தில் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு அதை எடுத்து வந்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குரிய நட்சத்திர தினத்தில் அதற்கு உங்களால் முடிந்த எளிமையான பூஜைகளை செய்து வழிபட்டாலே போதும், அந்த கடவுளின் அருளை நீங்கள் எளிதில் பெறலாம். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.